हलो व्यूवर्स इनके नम्बर क्रोशे हैंड बैग पाती उलन थ्रेड ना इनकी डिजाइनर उलन थ्रेड ना ये कड़कें सादा नार्मल उलन थ्रेड यूज़ पड़ा डेकोरेटिव पर्पस नल्क अद ना वो क्रोशे नीडल 4 mm साइज क्रोशे नीडल ना ओके नेक्स्ट इन सिसर्स वांगा स्टार्ट पड़ला ना वो इतन देवान स्टिचस् पाती सिंगि क्रोशेपो सिंगि क्रोशे पड़ोद नो मत वीडियो ना अप्डेट पड़े लिंक कीड़े को पात तरीको फर्स्ट स्लिप नाट पे अद्कान पाती 12 चेन अट्ठे नंबर स्टार्ट पड़ो 1, 2, 3, 4, 5, 6, 7 8, 9, 10, 11, 12 ओके ना 12 चेन पटेट इन एक्सट्रा पटेको 12 चेन एक्सट्रा पे वो सेकंड चेन अगेंड चेन नहीं सिंगि क्रोशे स्टार्ट पड़ेंगे ओके लिंक और सिंगि क्रोशे सो 11 सिंगि क्रोशे नहीं 2 3, 4, 5 लिंक और सिंगि क्रोशे ओके 6, 7, 8, 9 चेन 11 11 सिंगि क्रोशे नम्बरों इतना लास्ट चेन लिया त्री सिंगि क्रोशे अरे चेन त्री सिंगि क्रोशे 1, 2, 3 ओके इी पटाचे इन पड़ूंग पटन आसैन इतना वो 10 सिंगि क्रोशे नहीं लिंक और सिंगि क्रोशे नेक्स्ट 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ओके 10 इन तिरपी और लास्ट स्टिचरिया वो 2 सिंगि क्रोशे नहीं आम वर 2 ओके सो दैट इट विल मेक्स मत पाती अब स्लिप स्टिच पटे फर्स्ट आरमचिया स्लिप स्टिच फिनिश पड़िड़ें तो टोटल पाती 26 सिंगि क्रोशे 11 + 3 + 10 + 2 सो टोटली 26 सिंगि क्रोशे इंब सेकंड रो पड़पर अद्क फर्स्ट और चेन पटको और चेन पटेटे इतना 1, 2, 1, 2 पैटर्न पड़पो फर्स्ट वो सिंगि क्रोशे अब नेक्स्ट लिंक वो 2 सिंगि क्रोशे ओर लिंक 2 सिंगि क्रोशे तिरपी 1 सिंगि क्रोशे अद तिरपी नेक्स्ट लिंक 2 सिंगि क्रोशे सो अभी पटे वांग फुल्ला 1, 2 इतमी 1, 2, 1, 2 नहीं फाटे वांग टोटली वो 39 39 सिंगि क्रोशे कंप्लीट वो ओके सो 39 सिंगि क्रोशे ना पटेटे वो फिनी पड़िड़ें स्लिप स्टिच स्टार्ट पड़ी अंत स्लिप स्टिच
finish panidunga. So idu da nammoda base namba ready panitom 2 rows potittu ipo third row ku ena panna adhe mari 1 chain potu start panunga ipo inge ellame vandu 11 single crochet oru oru link la oru oru single crochets potta podum okay la na vandu stitch marker use pandren adhaadu oru edhaadu oru color ana woolen thread cut panni first oru single crochet potu andha edathila neenga stitch mark pannikonga because confuse agama irukkadhukku nammukku andha எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றது தெரியறதுக்காக அந்த ஸ்டிச் மார்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒன் ஒரு ஒரு சிங்கிள் ஒரு ஒரு லிங்க்லேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு டோட்டலி 39 வரணும். இப்போ பாருங்கள் 1 போட்டிருக்கேன், 2, 3, 4, 5. ஸோ இப்போ நான் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு தேர்ட் ரோ 39 வந்துருச்சு சிங்கிள் க்ரோஷேஸ். இதை பாருங்கள் இந்த ஸ்டார்டிங் இருக்குது இல்லையா, நம்ம ஸ்டிச் மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு இந்த பேட்டர்ன். இப்போ ஃபோர்த் ரோ பண்ண போகிறோம். ஃபோர்த் ரோவும் அதே தான், சேம் அஸ் தேர்ட் ரோ, ஒரே ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிங்கிள் க்ரோஷே போட்டு ஆரம்பிச்சுடுங்க, ஸ்டிச் மார்க் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுகிட்டே வாங்க. ஸோ டோட்டலி 39 நம்மளுக்கு வரணும். அதே மாதிரி நம்ம 4 ரோஸ் நம்ம போட்டுட்டோம், 39 ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபினிஷிங் எப்பயும் போல் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம 5th ரோ போட போகிறோம். அதே மாதிரி 1 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேட்டர்ன் போட ஆரம்பிங்க. ஸோ இப்போ 5 to 15 ரோஸ் நம்ம இதே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒன்று ஒன்றுத்துலேயும் ஃபாலோ பண்ணி ஸோ டோட்டலி 39 வர மாதிரி நம்ம போட போகிறோம். ஸோ இதே பேட்டர்ன் தான் கண்டினியூ ஆக போகுது, அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. ஓகேங்களா, இந்த ஸ்டிச் மார்க்கர் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா, டூ 15 ரோஸ் 1 சிங்கிள் க்ரோஷே போட்டு ஸோ டோட்டலி ஒரு ஒரு ரவுண்டுலேயும் 39 வர மாதிரி பாருங்கள். ஸோ இது என்னோடய 5th ரோ முடித்தோன்னு எப்படி இருக்குது. ஸோ இப்போ நான் 15 ரோஸும் நான் முடிச்சிட்டேன், பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் அழகாக. ஸோ எனக்கு இந்த லென்த்து போதுன்றதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ டோட்டலி 39 சிங்கிள் க்ரோஷேஸ் வந்திருக்கு இதில் ஒரு ஒரு ரவுண்டுலேயும். உங்களுக்கு வேணுன்ற லென்த்தை நீங்கள் பண்ணிக்கோங்க, வேணுன்ற லென்த் வேணுன்ற விட்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சா. இப்போ இந்த 1 ரோ வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறேன். 16th ரோ வந்து எனக்கு வந்து ஸ்லிப் ஸ்டிச் ரவுண்ட். ஸோ ஃபுல்லாகவே அப்படியே கொடுத்து கொடுத்து வாங்க போகிறேன். இந்த ஸ்லிப் ஸ்டிச் எப்படி பண்ணணுன்றத டீட்டெயிலாக நான் வேறு வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு மட்டும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, எதுக்கும் ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கோங்க இதுலேயும். ஸோ ஸ்டிப் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க ஃபுல்லாக எவ்ரி ரவுண்ட்ஸ்லேயும். எண்டுக்கு வந்துட்டேன். ஸோ ஃபைனலாக லாஸ்ட்டில் இங்கே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் த்ரெட் விட்டுக்கோங்க, கொஞ்சம் விட்டுக்கோங்க, விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஃபினிஷ் இட். ஓகேங்களா, இப்போ உங்களோட இந்த பேக் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணுன்றா நீங்கள் வேணுன்ற சைஸில் நீங்கள் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த 15 ரோஸ் போதும்னு நான் நினச்சேன், அதனால் இதோட முடிச்சிட்டேன். இப்போ வந்து இதுக்கு ஹேண்டில் எப்படி வைக்கலான்றத பார்க்கலாம். செயின்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் த்ரெட் விட்டுருங்க, விட்டுட்டு ஆரம்பிங்க. ஃபஸ்ட் லாக் பண்ணணும். செயின் போட்டுக்கோங்க. தேர்ட்டி செயின் போட்டுக்கோங்க. தேர்ட்டி செயின் போட்டுட்டு இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், நம்ம வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு. ஸோ அதுக்கு ரெண்டு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இந்த தேர்ட் செயின்லேருந்து ஹாஃப் டபுள் க்ரோஷியை பாருங்கள். ஹாஃப் டபுள் க்ரோஷியை எப்படி பண்ணுன்றதையும் நான் டீட்டெயிலாக ஸ்டெப் ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன். நான் அதோடய லிங்க்கு கீழே போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். அப்படி சுற்றி சுற்றிட்டு தேர்டு செயினில் ஒன் டூ த்ரீ தேர்ட் செயினில் விடுங்க. விட்டுட்டு எடுத்துட்டு இந்த அப்படியே இப்படி விடுங்க. ஓகே, ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஓகேவா, அதே மாதிரி எல்லா லிங்க்லேயும் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு வாங்க. ஸோ நம்மளோட தேர்ட்டி ஹாஃப் டபுள் க்ரோஷியை நம்ம போட்டுட்டோம். இப்போ பாருங்கள், அது டபுள் க்ரோஷியை போட்ட மாதிரியே தெரியாது, அது இந்த த்ரெட்டோட இது அந்த மாதிரி. ஓகேங்களா, டெக்ஸ்சர் அந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான் போதும். இப்போ நம்ம ஃபினிஷிங் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் எக்ஸஸ் விட்டுருங்க, எப்பயுமே எக்ஸஸ் விட்டுட்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளோட தேர்ட்டி ஹாஃப் டபுள் க்ரோஷே ரெடி. இப்போ இதில் எப்படி அட்டாச் பண்ணுன்றதை பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இப்படி போதும் இந்த லென்த். ஓகேவா, ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சூவிங் நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இந்த செகண்ட் ரோ இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் ரோ இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஜாயின் பண்ணலாம். கரெக்டாக இருக்கும். நான் அவுட்ரு இடையே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடும் நல்லா ஜாயின் பண்ணிவிட்டு நாட் போட்டுருங்க. நல்லா டைட் நாட் போட்டுருங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கன்றதுக்காக கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன் இந்த ஸ்டிச்சை. ஏன்னா எப்பயுமே ஹேண்டில் வந்து இப்படி உங்களுக்கு கரெக்டாக இதுவாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுக்காக இப்படி நான் தள்ளி நான் கொஞ்சம் இன்னைக்கு பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ தட் இட் வில் பி லைக் திஸ் ஃபினிஷிங். இந்த எக்ஸஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து அது உள்ளே நீங்கள் வந்து நீடில் போட்டு நம்ம பண்ண டிசைன் உள்ளே நீங்கள் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணி எடுத்துருங்க. இந்த செகண்ட் ஹேண்டில்லையும் அதே மாதிரி கொஞ்சம்
டிஸ்டன் லைட்டாக கொஞ்சம் தள்ளி வச்சு நீங்கள் வந்து சீவ் பண்ணுறங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் த்ரெட் எடுத்துக்கோங்க, த்ரெட் எடுத்து நீடலில் போட்டு நல்லா செக்யூர்டாக பண்ணிக்கோங்க. பாருங்க நம்மளோட கிஃப்ட் பேக் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுன்னு ஃபர்தராக நம்ம டெக்கரேட் பண்ணலாம். ஓகே, இது பிளாண்டாக இருக்குது இல்லையா, ப்ளெயினாக இருக்குது இல்லையா. நான் தான் கொஞ்சம் டிசைனுக்காக இந்த ஸ்ட்ராப் வந்து நான் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன், சும்மா எப்பயும் போல் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இப்போ இதில் வந்து ஒரு டிசைன் பண்ண போகிறேன். என்னென்னா, இந்த ஹார்ட் இருக்குது இல்லையா, நான் ஒரு ஹார்ட் ஸ்வீட் ஹார்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. எப்படி இந்த ஸ்வீட் ஹார்ட் பண்ணணுன்றதை நான் தனியாக என்னோடய பேஜில் நான் கொடுக்குறேன், லிங்கில் கொடுக்குறேன், கீழே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வியூவர்ஸ். ஸோ இந்த ஹார்ட்டை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட கிஃப்ட் பேக் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? நீங்கள் வேணா ரெண்டு பக்கம் கூட இந்த ஸ்வீட் ஹார்ட் போட்டுக்கலாம், இட்ஸ் உங்கள் இஷ்டம், உங்கள் இஷ்டம். இந்த பக்கமும் போட்டுக்கலாம், இந்த பக்கமும் போட்டுக்கலாம், அந்த ஸ்ட்ராப் தெரியாமல் இருக்கணும்னா. நான் இப்போதைக்கு ஃப்ரண்டில் மட்டும் நான் போட்டுருக்கேன். ஓகேங்களா? எங்கே வேணாலும் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். ஓகேங்களா? நம்மளோட கிஃப்ட் பேக் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சாங்க. எஸ் பாருங்கள், இது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.